ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அமேசிங் வேர்ல்ட் தமிழ். தமிழ் சினிமாவோட காமெடி லெஜண்ட் அப்படின்னு சொன்னாலே வடிவேல் சார் தாங்க நம்மளுக்கு ஞாபகம் வரும். அப்படிப்பட்டவருக்கு இன்றைக்கி தாங்க பர்த்டே. ஸோ அவரை பார்த்தீங்கன்னா சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்த்துடலாம் வாங்க. வடிவேல் சார் ஒரு வெஜிடேரியன் சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, அவருக்கு சிக்கனை கண்டாலே சுத்தமாக பிடிக்காதான். அது மட்டும் இல்லாத அவருக்கு ரொம்பவே பிடிச்ச சாப்பாடு எதுன்னு கேட்டிங்கன்னா இட்லியும் புதினா சட்னியும் தானா. அது மட்டும் இல்லாத அவர் அதிகமாக நைட்டில் எப்பயுமே சப்பாத்தி தான் சாப்பிடுவாராம். இந்த உலகத்தில் அம்மாவை யாருக்கு தாங்க பிடிக்காதா இருக்கும்? அதே போல தாங்க வடிவேல் சாருக்கு அவங்க அம்மாவை ரொம்பவே பிடிக்கும். அவருக்கு ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் லீவு கிடைச்சாலே அவருக்கு சொந்த ஊருக்கு போய் அவங்க அம்மாவை பார்த்துட்டு வந்துருவாராம். அது மட்டும் இல்லாத அவருக்கு அவங்க அம்மா கையில சமைச்சு சாப்பிடுற சாப்பாடு ரொம்பவே பிடிக்குமா. அப்படியேப்பட்ட வடிவேல் சார் ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம் வாங்குறாருன்னு கேட்டீங்கன்னா 12-15 லட்சம் வரைக்கும் வாங்குறாராம். அதுவே ஒரு வாரத்துக்கு எவ்வளவு வரும்னு கேட்டீங்கன்னா 1 கோடி கிட்ட வரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட சம்பளத்தை அவர் 2010 வாங்கினே இருக்காராம். வடிவேல் சார் காமெடி மட்டும்தான் பண்ணுவாரா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது மட்டும் இல்லாத அவர் படமும் நடிப்பாரு, அது கூடவே அவர் செமையா பாட்டும் பாடுவாராம். அது மட்டும் இல்லாத அவர் செமையா டான்ஸ் கூட ஆடுவாராம். அதே சமயத்தில் இவர் இல்லைனா மீம்ஸ் கிரியேட்டர்ஸே இல்லைன்ற நிலைமையை உருவாக்கியிருக்காரு வடிவேல் சார். அப்படிப்பட்டவருக்கு நம்ம சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.